பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை நம்ம அலெக்ஸேஷன் சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம வளர்ச்சிக்கு இளைஞர்களோட பங்கு என்ன, எப்படி ஒரு கிராம வளர்ச்சியை முன்னெடுக்க இளைஞர்கள் முயற்சிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மனசில் இன்னும் நம்பக்குன்னா கிராமத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, கிராம வளர்ச்சிக்கான மத்திய மாநில அரசோட திட்டங்கள் என்ன தான் இருக்குது, நம்ம ஊராட்சி மன்றம் மூலமாக என்ன திட்டம் செய்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ரோடு போடுறது பைப்லைன் போடுறது இது மட்டும்தான் வேலையா, கிராம சபைகள் கூட்டங்கள் முறையாக அறிவு கொடுத்து நடக்குதா நடக்கலையா, ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் குடிதண்ணீர் பிரச்சனைனாலும் சரி ரோடு பிரச்சனைனாலும் சரி மறியல் பண்ணுறதும் போராட்டங்கள் நடத்துகிறது மட்டுமே தீர்வாகி போகுமா, எந்த வகையில் நம்ம கிராமத்தை முன்னேற்றலாம், கிராம சபையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஊராட்சியோட வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன வழிவகைகளை செய்யலாம், மத்திய மாநில அரசு திட்டங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, சரியா திட்டங்கள் செயல்படலைன்னா எப்படி அதை தட்டி கேட்கறது, எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அரசாங்கத்தில் வருஷ வருஷம் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் நிதிகள் ஒதுக்கப்படுது திட்டங்கள் ஒதுக்கப்படுது, ஆனால் நம்ம கிராமங்கள் மட்டும் வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது. இப்படி பல்வேறு கேள்விகள் பல இளைஞர்கள் மத்தியில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை கட்டமைத்து செயல்படுத்த தான் இப்போ நாம் எடுக்க போகிற முயற்சி உறுதுணையாக இருக்கும். இப்படி நாம் கிராமத்தை முன்னேற்ற வேணும்னு நினைக்கிற இளைஞர்கள் ஒரு குழுவாக இணைங்க. தொடக்கத்தில் சிரமமாக தான் இருக்கும், 4-5 பேராக இணைந்து ஒரு குழுவாக கலந்து பேசுங்க. உங்கள் கிராமத்து தகவல்களை இன்றைய மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க கிராம நலக்குழுன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்குங்க. 5 பேர் 10 பேர் ஆகும், 10 பேர் 20 பேர் ஆகும், இணைந்து உட்காந்து பேசுங்க. ஒரு கிராமத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை செயல்படுத்த என்ன வழிவகைகளை செய்யலாம், உங்கள் ஊராட்சிக்கான ஒதுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் என்ன, கிராம ஊராட்சியில் கிராம சபைகள் மூலம் என்னென்ன திட்டங்கள் செய்யப்படும், இந்த கிராம சபை ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் சரியான முறையாக செயல்படாத அதிகாரிகள் தட்டி கேட்கறது எப்படி, திட்டங்கள் சார்ந்து அரசுக்கு செயல்படுத்த சொல்லி மனு கொடுப்பது எப்படி, இணையதளம் மூலமாக மனுக்கள் எப்படி அளிக்கலாம், இணையதளங்கள் மூலமாக திட்டங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு ஊராட்சியில் நடக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எப்படி கிராம வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், இப்படி பல்வேறு தகவல்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக பல்வேறு அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. பல்வேறு இணையதளங்களும் இருக்குது, முகநூல் பக்கங்களும் இருக்குது, குறிப்பாக கிராம பஞ்சாயத்து அரசாங்கங்கிற முகநூல் குழுவில் ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் கிராம பஞ்சாயத்து தொடர்பான தகவல்கள், மத்திய மாநில அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் அப் டு டேட்டா தகவலை வெளியிடுறாங்க, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் கிராம வளர்ச்சி தரமாக கிராம பஞ்சாயத்து அரசாங்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை தன்னாட்சி பல்வேறு நிலைப்பாடுகளில் விழிப்புணர்வு கருத்தரங்கள் விழிப்புணர்வு தகவல்னு பதிவிடுறாங்க, மற்றும் பல இளைஞர்கள் குறிப்பாக நாம் பார்த்த அளவில் சிஎம்எஸ்எல் ஜான்சன், கோகுல் உக்கண்டவர், தன்னாட்சி, தனியொருவன், நம்ம அலெக்ஸிபிஷன் சேனல்,
இன்னும் பல்வேறு இளைஞர்கள் இந்த கிராம நலம் சார்ந்த அத்தனை தகவல்களையும் யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறாங்க. அந்த தகவல்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதை கொண்டு விவாதிக்கலாம். கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம் செல், இது தொடர்பான இயங்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களில் இணைங்க, தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. கிராம சபையை எப்படி நடத்தலாம், கிராம சபையை நடத்துறதுக்கு என்ன வழி கொண்டு வரலாம், கிராமத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை செயல்படுத்த என்ன வழிமுறைகளை கையாளலாம், உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்கள் கிராமத்தை நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு சேர்க்க முடியும். சமூக வலைத்தளங்களை கண்டிப்பாக கிராம வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக ஆக்க முடியும். இதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் ஊராட்சிகளையும் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, அந்தந்த கிராமத்துலேயும் சிறிய வாட்ஸ்அப் குழுவாக தொடங்கி அது கிராம வளர்ச்சி கூட்டமைப்பாக, கிராம வளர்ச்சி சங்கமாக, கிராம நலக்குழுவாக இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனையோ ஊராட்சிகளில் முன்னேறி இந்த கிராமத்தவே வளர்ச்சியாக மாற்றியிருக்காங்க. நீங்களும் முயற்சி செய்யுங்க, இன்றைக்கே ஆரம்பிங்க. உங்கள் கிராமத்துக்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவை, உங்கள் கிராமத்துக்கான ஒரு வளர்ச்சி சங்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். கிராம வளர்ச்சி திட்டங்கள் என்ன, மத்திய மாநில அரசு திட்டங்கள் என்ன, ஆர்டிஐ மூலம் என்னென்ன தகவல்களை நாம் பெற முடியும், சிஎம் செல்லை எப்படி பயன்படுத்த முடியும், 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன பணிகளை செய்ய முடியும், அரசின் இணையதளங்கள் மூலம் நமது கிராம வளர்ச்சிக்கான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க என்ன செய்ய முடியும், நமது கிராமம் நமது அடையாளம், தனி மனித மாற்றமே சமூக மாற்றம், இன்று நாம் மாறுவோம், நமது கிராமத்தை மாற்றுவோம், நமது கிராமத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாமே முன்னின்று செயல்படுவோம். தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல்களுக்கு இணைந்திருங்கள். மேலும் உங்களுக்கு எழும் சந்தேகங்கள் தொடரும் பின்னோட்டத்தில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு நிச்சயம் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் நன்றியுடன் துணை வந்திருக்கிறேன்.